ஹலோ கைஸ், காலை வணக்கம். மணி பார்த்தீங்கன்னா 10:30 கிட்டாச்சு. இப்போ நான் கிளம்ப போகிறேன் இங்கேருந்து. என்னோடய ரூமில் வந்து வியூ பாருங்கள். உடஞ்சிட போகுது. ஏதோ மலைப்பகுதி தெரியுது. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி நேற்று நைட்டை வந்து லோக்கல் ஃபுட் உங்கள்கிட்ட வந்து சரியாக காமிக்கலை. அதனால் வந்து இன்னொரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் மீட் பண்ணிவிட்டு அவர் கூட வந்து நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். அவர் வந்து மெடிக்கல் படிச்சுட்டு இருக்கா அப்படியா இங்கே மொரிஷியஸில். அவரை மீட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து லோக்கல் ஃபுட்டை சாப்பிட்டு தமிழ் மக்களை மீட் பண்ணலாம். தமிழ் தெரியுமான்னு தெரியல அவங்களுக்கு. ஏன்னா பேர்லாம் தமிழாக இருக்குங்க, ஆனால் தமிழ் மொழி தெரிலங்க அவங்களுக்கு. அதான் ஆச்சரியமாக இருக்குது. வாங்க போகலாம். ஸோ பேக்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கேன். நேற்று சிக்கன் 65 நீங்கள் இருந்துச்சு ஆர்டர் பண்ணேன். சிக்கன் மேலே மசாலா போட்டு ஏதோ கொடுத்துருக்கானு, குழம்பு மாதிரி ஊற்றி கொடுத்தேன். கேவலமாக இருந்துச்சு. சிக்கன் 65 ஊற்றிட்டு இருந்தானு. இன்னொன்று சவுத் இந்தியன் கறின்னு விற்றானுங்க. நல்ல வேலை அதை வாங்கலை நான், இல்லைனா என்னை வந்து சமோவா பண்ணியிருப்பாங்க. ஆ, செக் அவுட் பண்ணி வச்சுங்க ரூமு. பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது இந்த ஏரியா. இது நம்ம காரு. கார் ரிவர்ஸ் இருக்குன்னா தான் பிரச்சனை இப்போ. ஏன்னா டிராஃபிக்காக இருக்கா, அங்கே ரெட் லைட் போட்டாங்கன்னா ரெண்டு எடுத்துடலாம். ரெசிடென்டல் ஏரியா எப்படி இருக்கு பாருங்க. வீடெலாம் பயங்கரமாக இருக்குங்க அந்த ஏரியாவில். நல்லா போஷான ஏரியா போல். காருமே பெரிய பெரிய காராக இருக்குங்க. ஆக்சுவலாக சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு வந்தாச்சு. இதான் வீடு, மேலே நிற்கிறது பாருங்கள். அவள் தான் வந்துட்டுருக்காரு. தண்ணி வேணுமானு கேட்குறாப்புல இருக்கு. வாங்க, நம்மள்ட்ட எல்லாமே இருக்குது. தண்ணி இருக்குது, எல்லாம் இருக்குது. ப்ரோ வெல்கம். ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? சூப்பர் ப்ரோ. இப்போ உங்கள் பேர்? ஹரிபிரசாத். ஹரிபிரசாத், ஓகே. எத்தனை வருஷம் ஆகுது நீங்கள் வந்து? நான் வந்து 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸ் ஆச்சா, சூப்பர் ப்ரோ. எங்கே ப்ரோ போகலாம், சாப்பிட போகலாமா? இங்கே அது வீடியோ அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம் ப்ரோ, ஆமாம். அது முடிச்சிடலாம். முடிச்சிடலாமா? எங்கே இருக்கு வீடியோ? ஒரு பொண்ணுக்கிட்ட பர்மிஷன் கேட்டுருக்கேன். ஓகே, வர சொல்லிடுறாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்யூபைப் அப்படின்ற ஏரியாவில் இருக்குமா. க்யூபைப் அப்படின்னு சொல்லலாம். க்யூபைப்ன்றது ஃப்ரெஞ்சு வேர்டு போல். ஸோ இப்போ வந்து இந்த மார்க்கெட்டில் ஒரு லோக்கல் ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹரிப்பு வந்திருக்கோம். ஹாய் ப்ரோ. ஹாய். அவனுக்கு என்ன சொல்கிறேன், ஹாய், எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? ப்ரீத்தி. ப்ரீத்தி. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து மெடிக்கல் படிக்கிறீங்க இங்கே. எத்தனை வருஷம் படிக்கிறீங்க? ஃபைனல் இயரில் இருக்கோம். ஃபைனல் இயரா? நீங்களும் ஃபைனல் இயரா ப்ரோ? ஓகே, சூப்பர். உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு. நீங்கள் எந்த ஊர்? திண்டுக்கல். உங்களுக்கு ஆயிடுச்சா? எனக்கு ஆகலை ப்ரோ, அவங்களுக்கு ஆயிடுச்சு. திண்டுக்கல். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இங்கே படிச்சுக்கிட்டு இங்கே வீடு வாடகை எடுத்து ரெண்ட் எடுக்கிறாங்க. வீடு வாடகைனா ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்கள் வீடு வாடகை எவ்வளோ? மொரிஷியன் ருபியில் 8000. உங்கள் இது? இந்த 5K. 5K. 10,000 இந்தியன் ருபி. உங்கள் இது 16,000. ரொம்ப கம்மியாக இருக்குது வாடகைக்கு. அதனால் வந்து 14,000 அதிகம்தான். பட் இந்த ஒரு கம்மி தான் அது ஆக்சுவலாக கம்பேர் பண்ணும்போது. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்? லோக்கல் மார்க்கெட்டாக சாப்பிட்றதுக்கு தானே. ஸோ லோக்கல் ஃபுட்டு சாப்பிட்றதுக்காக இப்போ வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம். மக்கள்லாம் பாருங்கள். ஹலோன்னு எப்படி சொல்லுவாங்க இவங்க லோக்கல் லாங்குவேஜில்? போஞ்சூர் தானே. அது ஃப்ரெஞ்சில். இவங்க லாங்குவேஜ் க்ரியோல்ல? க்ரியோல் தான் அவங்களோட லாங்குவேஜ். அதில் என்ன சொல்லுவாங்க? ஹைனா க்ரியோல் வந்து ஹிந்தி தமிழ் ஃப்ரெஞ்சு எல்லாம் மிக்ஸ் ஆகும் மாதிரி ஒரு இவங்க லோக்கல் லாங்குவேஜ். ஓ, ஆப்பிரிக்கா மாதிரி தான் இருக்கு ஏரியா. ஆப்பிரிக்கா மாதிரி இருக்கு ப்ரோ. அப்படியே ஆப்பிரிக்கன் ஐலாண்ட் தான். ஆப்பிரிக்கன் ஐலாண்ட் தான் சொல்கிறேன். சில இடத்துல ஆப்பிரிக்கா மாதிரி இருக்குது, சில இடத்துல வித்தியாசமாக இருக்குது. ஸோ இங்கே கடைகளில் விற்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு விற்குமா. ஏன்னா எல்லா பொருளும் வந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறனால அன்னன்னைக்கு ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கோம். எம்ஆர்பியே இருக்காதாம்மா இந்த இவ்வளோ கிடையாது. எம்ஆர்பி இருக்கிறது கொஞ்சம் எதுக்குமே கிடையாதா? எதுவுமே கிடையாது. ஓகே. ஆனால் அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா?
முன்னாடி கம்மியா இருந்தது, இப்ப ஆஃப்டர் கோவிட் நிறைய பிரைஸ் ஆகி வந்திருக்கு. ஓ, அதிகமாச்சு. ரீசன்ட்டா லாஸ்ட் வீக் கூட வந்துச்சு ஒரு கம்மி. ஓ, ஓகே. இப்போ பேங்க் ஆஃப் பரோடா இருக்குது பாருங்க இங்கே. அதே மாதிரி எஸ்பிஐ பேங்க் இருக்குது. எஸ்பிஐ பேங்க் வச்சுருந்தா வந்து எந்த ஃபீஸ் இல்லாமல் பணம் எடுத்துக்கலாமா? எங்கே இருக்குது? அங்கே இருக்கா? ஓகே. இது என்ன போகுது? இனிப்பா இருக்கும். கொய்யாக்கா, ஹலோ. இதெல்லாம் சிட்டின்னு சொல்லுவாங்களா இல்லை வில்லேஜ்னு சொல்லுவாங்களா? டவுன். நீங்கள் அந்த மாதிரி மொத்தம் டவுன் கணக்கு தான், சிட்டி கணக்கு கிடையாது. என்ன பக்கம் ஏதோ இடம் சஞ்சய். ஓ, காய்கறி எல்லாம் இங்கே தான் வாங்குவீங்களா நீங்கள்? ஹலோ, ஹலோ, இதுதான் பாயா? ஹலோ, காய்கறி வந்து இங்க மொரிஷியஸ்லயே வந்து விளைவிக்கிறாங்க போல. பரவாயில்ல ப்ரோ, இங்கேயே பண்றாங்களே, பப்பாளி தான் இருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷனு, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா கம்பெனி எல்என்டி அப்போ எல்என்டி தான் மேக்ஸிமம் கட்டணும். அப்படியே அதே ஸ்டைலில் தான் இருக்குது. சேம். ஆ, பரவாயில்லையா, சூப்பராக இருக்குது. ஆ, ட்ராம் தான் ஆக்சுவலாக. போயிடலாமா? இது பஸ் ஸ்டாண்டா? பக்க பரவாயில்லையே, மெட்ரோ பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஈஸியாக இருக்குல்ல. அதெல்லாம் சைனா இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் ப்ரோ. சைனாக்காரன் இங்கேயே வந்துட்டான். தம்பியில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. சின்ன தம்பிக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்தியன்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க, சைனீஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க. சில பேர் நல்லா உடம்பு போட்டுருக்காங்க இங்கே. கொஞ்சம் டயபெட்டிஸ் இங்கே ப்ரிடாமினாக இருக்கு. டெய்லி பிரெட் சாப்பிட்றது, தோல் புரி எல்லாமே மைதா பேஸ் தான். இது நம்ம பணியாத மாதிரி இருக்கு. வடையா? யூஸ்வலி நம்ம ஊரில் வடை பஜ்ஜியெல்லாம் இருக்குல்லண்ணா, அதுக்கு பேர் மொத்தமாக சொல்கிறது கேட்டோ. ஏ, அதே மசால் வடம் எது வடமா தான் இருக்கு? அதேதான்ண்ணா. இது பருப்பு வடை, கேட்டோ பீமான்னு சொல்லுவாங்க. அது நம்ம சமோசா சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்க்கலாம்ண்ணா. இது பிரிஞ்சால், இது வந்து பிளைன். எது நல்லா இருக்கும்? இது சில்லி. சில்லி எது நல்லா இருக்கும்? இது நம்ம ஊர் வடை மாதிரி. US 3 in this 3 in this 3 in this. ஃப்ரீமிக்ஸ். யா, ஃப்ரீமிக்ஸ். தமிழ் தெரியுமா உங்களுக்கு? கா, தமிழ் தெரியுமா? கேடா. பேர் கேக்குங்களா? கேளுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? கோயில் இருக்குறனால இது வந்து என்னது? கத்திரிக்காய். கத்திரிக்காய் பஜ்ஜி. ஃப்ரைட் ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க. மெஸ்ஸி மெஸ்ஸி ஃப்ரைட் ஐட்டமாக வந்து காத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே காத்துல வரும். உங்கள் வடை தான் பிடிக்குமா? மசாலா வடை தான் பிடிக்குமா? மசாலா வடை, மசாலா வடை தான். ஸோ இப்போ வந்து சாப்பிட்ற கடைக்கு வந்துட்டோம். எஸ்காலே ஃபராட்டா. தமிழ்காரர் வச்சுருக்காரு இந்த கடை. தமிழ்காரனா அப்போ வந்தவங்க தானே, தமிழ் பேச மாட்டாங்கள்ல? அதான், வணக்கம் தெரியுமா? இந்த அம்மா தமிழ் அம்மா தான்.
கொஞ்சம் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பேசினா போட்டு வச்சிருக்காங்க நம்பர்லாம் வாங்கிப்பாங்க. என்ன கேட்கணும் ப்ரோ? என்ன இருக்குன்னு கேளுங்க. பவுலட் வாங்கிக்கோங்க. எது நல்லா இருக்கும் ப்ரோ? மீன் நல்லா இருக்கும். மீன் சாப்பிடலாம். மீன் சாப்பிடலாம். நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் தான் பெரிய கை. நான் எப்போ அப்படி சொன்னேன்? சிக்கன் சாரி சிக்கன் அண்ட் ஃபிஷ் ரோஸ்டி. வாங்க வாங்க. உனக்கு Give me 2 each. ஒன்று வாங்கிக்கோ. ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. ஆ ஒன்று ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. See, I have to come regularly, no? She has come so from get India. Get it from me. I am Mauritian. அவர் தெரிய இந்தியன்ஸ்னா அப்படி தான் பண்ணுவாங்க. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? Do you know Tamil? Tamil? Little, little? கொஞ்சம் கொஞ்சமா. Okay. No, no, don't, don't, don't. கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமா தமிழ்? போஸ்ட் கார்டு அனுப்பிச்சுட்றோம். ஆ உட்காரு உட்காரு. ஹலோ. Give us one piece. And a juice. One? Yeah. Here you go. Water one. Here you go. This is the juice. This is the juice. This is the first time. Let's go. Okay, fine. One. Put the water 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 one. What do you want? Passion fruit. Can I get that? Lipton. என்னோட மசாலா போட்டதுக்கு மீன் குழம்பு மாதிரி லேட்டா? ஆமா. பட் ஆனா காரம் இல்ல. சப்பாத்திக்குள்ள மீன் குழம்பு வச்சு கொடுத்தா எப்படி நல்லா இருக்கும்? You eat every day this one? For lunch or morning? Lunch. Only one? Only one? Two. For dinner? Vegetables, bread. Nice. But we, for the Indians, I think we eat 4 or 5. India. Smaller. Yeah, smaller for us, yeah. See my body. It's very nice. Super good. Poli, poli, yeah. This one is salted. They are sweet. They used to have a coconut filling. Super. Coconut dal filling. Actually, locals on the end of the sample on Marian. Chicky, chicky. Okay, enjoy. Thank you, thank you. Super good. சரி, இப்போ வந்து சாப்பிட்டு முடித்தாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் காரமாக கேட்டோன்னா காரமாக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம ஊரில் சாப்பிட்ட மீன் குழம்பு வந்து சப்பாத்திக்குள்ளே சொருகி கொடுத்து வச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து இங்கே எரிமலை ஒன்று இருக்கோம். ஸ்ட்ராக்ஸ் அவ்வளோ ட்ரூ ஆக்ஸ் எஃப் அது பேர். இந்த ஒரு மொழியில் எரிமலை வந்து ஆக்டிவாக இல்லை, நெருப்புழம்புலாம் வரல. பட் ஆனால் வந்து இப்போ டூரிஸ்டிக் பிளேஸ் மாதிரி இருக்குது. பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆக்டிவாக இருந்திருக்கு. இன்னும் 1000 வருஷத்துக்குள்ளே எப்போ வேணால் ஆக்டிவ் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே நீங்கள் இதெல்லாம் ஒரு டூரிஸ்டிக் பிளேஸ். வந்துட்டோம் அவ்வளோதானா? அடுத்த ரைட்டு வரும். இந்த ரைட்டில் அடுத்த ரைட்டு. இங்கே பாருங்கள், மலைப்பகுதியில் மேலே இருக்கும். செம்ம வியூவாக இருக்குது. ஃபுல் மொரீஷியஸே தெரியும் போல இங்கேருந்து.
இங்கே பாருங்கள் எரிமணியோட செடிமண். இதெல்லாம் எரிமண், எரிமண உள்ளது தானே இதெல்லாம். ஃபாரஸ்ட் ராக் அதெல்லாம். ஓ, எரிமலை மேலே நடந்து போயிட்டு இருக்கோம், எதுவுமே ஆகலை நமக்கு. இது ஒரு ஸ்வீட்டான எரிமலை, இனிப்பாக இருக்குமா, எதுவும் பண்ணாது. இது ஃபுல்லாக உள்ளே தான் எரிமலையா, ஆக்டிவ் ஆனதுனால இப்போ காடு மாதிரி ஆயிடுச்சு. பா தண்ணி கொண்டு, ஓ ஆக்சுவலாக நம்ம நின்றுட்டு இருக்கிற அந்த எரிமலை தான் வந்து மொரிஷியஸ்லேயே முக்கியமான எரிமலையா. 5 மில்லியன் ஆண்டு 6 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொரிஷியஸ் உருவானதுக்கான காரணமே நம்ம நிற்கிற இந்த எரிமலை. இந்த எரிமலை வெடித்து இந்த ஒரு தீவு வந்து கடலுக்குள்ளே இந்தியன் ஓஷனுக்குள்ளே வந்து உருவாயிருக்கு. அதுக்கப்புறம் 1500வது வருஷத்துலேருந்து மக்கள் நிறையா பேர் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க. டச்சு, போர்ச்சுகீஸு எல்லாமே வரவங்க வந்து இன்னிட்டு தான் வந்து அடுத்த ஏரியாவுக்கு போவாங்க. அப்படி தான் வந்து இந்த தீவே வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இயற்கையாக வந்து பல விஷயங்கள் வந்து கடலுக்குள்ளேயோ இல்லை கடலுக்கு மேலே வந்தனால தான் வந்து நம்ம இந்த தீவை வந்து பார்த்துட்ருக்கோம். கடலுக்குள்ளே இது மாதிரி எத்தனை தீவுகள் வந்து உருவாகிட்டுருக்கோம் அப்படின்னு தெரியல. ஃப்யூச்சரில் வந்து நம்ம உயிரோடு இருந்தோம்னா அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து கியூபிப் வந்தீங்கன்னா வந்து இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். இதுவும் வந்து மொரிஷியஸில் முக்கியமான ஒரு டூரிஸ்டிக் டெஸ்டினேஷன்.